ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து முறுக்கு ரெசிபி தான். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல், நான் முறுக்கு செஞ்சுருக்கேன். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அது ஆன் ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணால் என் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து, வெள்ளை உளுந்து நல்லா வறுத்து வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நம்ம நைஸாக அரைச்சி வச்சு ஜெலிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு பொட்டுக்கடலையும் நம்ம நைஸாக அரைச்சி ஜெலிச்சு வச்சுக்கலாம். இடியாப்பத்துக்கும் கொழுக்கட்டைக்கும் யூஸ் பண்ணுறேன். இன்ஸ்டன்ட் அரிசி மாவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 கப் அரிசி மாவு எடுத்தோம்னா, 1/2 கப் உளுந்த மாவு, 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்தால் தான் முறுக்கு நல்லா கரெக்டாக கிறிஸ்பியாக வரும். 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து அன்சால்ட் பட்டர் இருக்கட்டும். கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. காரத்துக்கு வேணும்னா மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஆனால் இன்றைக்கி சேர்க்கலை. இது நல்லா கலந்துட்டு நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு சுடு தண்ணி ஊற்றக்கூடாது, நம்ம பச்சை தண்ணி நம்ம ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நமக்கு இந்த பதத்தில் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க, அப்போ தான் நமக்கு முறுக்கச்சில் போடும்போது ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம முறுக்கு சுடலாம். அதுக்கு நான் முறுக்கச்சில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு மாவை கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டு நம்ம புழிஞ்சி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியதா. நான் ஃபஸ்ட்டு எண்ணெயாக அடுப்பில் வச்சுருக்கேன், அது நல்லா காஞ்சிருச்சு. நல்லா காஞ்சதும் நம்ம சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டு எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறேன். ஏதாவது பலகாரம் பண்ணும்போது நம்ம எண்ணெய் சுற்றி வைக்கிறோன்னா நமக்கு பிள்ளையார் பிடிச்சி வச்சோன்னா அது ஒரு நம்பிக்கை நல்லா வரும்னு, அதனால் நான் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சூடானதும் நம்ம சிம்மில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒன்று போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நான் முறுக்கு போட்டு நல்லா பொங்கி வரும், நல்லா சலசலப்பாக நல்லா அடங்கின உடனே நம்ம ஒன்று ஒன்று திருப்பி போட்டு எடுத்துட வேண்டிதான். இதில்னா காரம் வந்து மிளகாத்தூள் போட அதால் நமக்கு நல்லா செவந்து வரலை, வெள்ளையாக இருக்குது. இந்த எண்ணெயோட சலசலப்பு கம்மியானாலே நமக்கு தெரிஞ்சிடும் நல்லா வெந்துடுச்சுன்னு. அப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா ஆறினோடனே நம்ம டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோன்னா 10 நாளைக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.